நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிப்போம்? சிட்டி லிமிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கணும். பஸ்ஸு விட்டு இறங்கி 4 அடி எடுத்து வச்சாலே மெயின் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக வீடு இருக்கணுங்கிற கான்செப்டில் தான் நிறைய பேர் வீடு தேடுவீங்க. இன்றைக்கி நீங்கள் தேடுற இந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒரு 3BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள்ல என்ன வந்துருக்குன்னா, வீட்டுக்குள்ளே வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஹை ரூஃப் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கிறதும், கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா என்ட்ரன்ஸில் சிவில் ஒர்க்லேயே சர்க்கிள் டைப் ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்கிறதும், வீட்டோட பால்கனி ஏரியாவில் ஓடிஎஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு பாத் டப்போட வசதியை ரெடி பண்ணி இந்த வீட்டவே ஒரு இனோவேட்டிவான கான்செப்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடை மஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.75 செண்ட், 27 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை இன்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில் 1660 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் இருக்கும், அதில் டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ். ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவில் ஓப்பன் டு ஸ்கை ஓடிஎஸ் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் போர்டிகோ ஸ்பேஸ். இதோட மொத்த அளவு 16.5x17.5. போர்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டி டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸும், சீலிங்கில் கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. போர்டிகோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேசேஜ் அமைஞ்சிருக்கு. அந்த பேசேஜோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் மேசிவான லிவிங் ஸ்பேஸ். இதோட அளவு ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்த்து 11:20. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஷி லுக் வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கோல்டன் வாம் கலரில் ஸ்பாட்லைட்டும், சென்டரில் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வாலில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே டிவி நைட் செஞ்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, அதுக்கு பக்கத்தில் யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஹாலோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வெஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவை மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து கிச்சன் அண்ட் டைனிங் போகிற என்ட்ரன்ஸில் சிவில் ஒர்க்லேயே சர்க்கிள் டைப்பில் ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 10x20. கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானட்டும், சிங்கை SST மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சு வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோவும், கிச்சனோட லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட பேக் சைடில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு மட்டும் 10x10. கார்னரில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷினும், வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோன்னு மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்கான ஒரு ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமுலையில் வீட்டோட வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இதோட கெப்பாசிட்டி 13,000 லிட்டர்ஸ். யூட்டிலிட்டி ஏரியாவோட சவுத் ஈஸ்டில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் புட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 10x10. இந்த பெட்ரூமுக்கு அதிகப்படியான வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஆப்போசிட் வாலில் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் ஒரு UPVC விண்டோவுன்னு மாட்டியிருக்காங்க. அது போக பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் 10 அடிக்கு RCC லெஃப்ட் அமைச்சு கொடுத்து இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு மேலே பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர்.
வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 4.5x6, ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் அண்டிஸ்கி டெல்ஸும், வாளுக்கு ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் லுக் செராமிக் டெல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூம்க்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், வாஷ்பேஷன், வெஸ்டர்ன் க்ளாசட் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானட்டும், சைடு ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே SST மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்கில் 4 கார்னருக்குமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோன்னு மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஷ் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட மொத்த அளவு 5.5x11. ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பாத்ரூமோட ஈஸ்டர்ன் சைடில் பாத் டப்பு, பாத்ரூம்க்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைடில் பண்ண நம்ம பார்க்குறது ப்ரைவேட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான ஸ்லைடிங் டோர். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க 3rd கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 10x11. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே எல்லா ரூம்ஸ்க்கும் யூஸ் பண்ண மாதிரி சேம் டிசைனில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோவும், சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3rd பெட்ரூமுக்கான பாத்ரூமை பால்கனி ஏரியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட அளவு 5x5.5. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாளுக்கு கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செமி கவர்ட் பால்கனி ஏரியா. இதோட அளவு 7x18. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸும், சைடு ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் ஓப்பன் டு ஸ்கை OTS கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகிருக்கு 2 ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்குது. 1 3rd பெட்ரூம் வழியாகவும், இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி ஏரியாவை வந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி ஏரியாவிலிருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே 1000 liters 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் RS.Puram டு தொண்டமுத்தூர் போகிற ரோட்டில் வேடப்பட்டி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இடத்தோட சேர்த்து இந்த வீட்டை 83 lakh rupees கொடுக்குறாங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.